இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சு சந்தைக்கு போகணுமே எங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க காலையிலே அடி இன்னைக்கு சந்தைக்கு போகணும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேண்டி எங்க நல்ல நாட்டு வாங்கி அப்படியே முழுசா வச்சு சுட்டு சாப்பிடணும்ங்க இன்னைக்கு சந்தைக்கு போனீங்கன்னா வாங்கி வந்து தாரீங்களா ஆமா உங்க அப்பையும் தான் கொடுத்து வச்சிருக்காரு முழு கோழி திங்க இருக்கு போடி அங்கிட்டு ரெண்டு கருவாடை போட்டு குழம்பு போய் இந்த மனசை கேட்கற ஏதாவது வாங்கி தராரா சரி

எல்லாருமா சேர்ந்து அஜி கோழி காணமா கோழி ஏற போனாங்க தாண்டி பேர்

காளிய காண முடிய அசினே அச்சச்சோ அப்படியே சரி அதுக்கே கிவ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க அடி இவராண்டி மத்தியான அந்த வழியே போனாளா நெட்டவலி பாத்துட்டு வந்து சொன்னா அதே ஒரு சந்தேகத்துல வந்தோம் எல்லாரும் ஓ அப்படியே அடிய முக்காடு கறி காதுல என்ன பஞ்சாவ வச்சு அடுத்து வச்சிருக்கேன் எம்புட்டர ம கட்டிக்கிட்டு இருக்கே வாடி வெளியில அவ எப்படி வருவா கோழி திருடி வாராளுக்கு வர சோடி போட்டுக்கிட்டு ஏண்டி கிப்பி மண்டாவோம் புருஷவனை தேடுவானா மாட்டானே எப்ப பார்த்தாலும் இவ வீட்டலயே கடக்கறியே அது இருக்கட்டும் என்னங்கடி காலையில எல்லாரும் எங்க வீட்டு வாசலுக்கு வந்திருக்கீங்க எது டொனேஷன் கிது வேணுமா காசு கிது வேணுமா ஏன் கிப்பி நீ ஏன் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்க நீ தரியாக்கும் காசு எங்களுக்கு பாடி அடியாய் எங்க வீட்டு அசீன யாவடி தூக்கிட்டு போனவ என்னது அசீன காணமா ஏதாவது படத்துல நடிக்க போயிருக்கோ வந்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க ஓ காமெடி பண்றே நினைப்போ ஏண்டி என் வீட்டு கோழி வயல்ல மேஞ்சிக்கிட்டு இருந்துடி எங்கடி மதியான அந்த தோலியா போனே ஏண்டி அந்த வயல் போன வரேன் என் வீட்டு வாசலில் குப்பை கொட்டி பாத்ரூம் கழுவுற பிரச்சனையே அடிச்சு அப்பவும் திருந்த மாட்டேங்கிற அடியே வாய் ரொம்ப நீளது பாத்துக்க குப்பையை நான் வந்த மாட்டே கோழி நான் திருடலை திருடாது கோழிக்கு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் குணம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க பார்த்துக்க அடியே வந்துட்டேன் ஆட்டிகிட்ட அசினை காணோம் பிசின காணோன்னு போகடி அங்கிட்ட வேலையை பார்த்துக்கிட்டே நாங்க கோழியையும் பார்க்கல ஒன்னத்தையும் பார்க்கல ஏய் என்ன குஷ்பா ஏனையுக்குள்ளே ஒரே சத்தமாக கிடைக்கு என்னாச்சி ஏய் இருச்சக்கா நீயே நீ யாருத்த சொல்லு புஷ்போக்கோ விட்டு கோழி அசின்னு வயோ காட்டில் மேஞ்சுக்கிட்டுன்னு பார்த்துக்கோ மதியானம் இவதே அந்த வழியா போனா இப்ப அந்த கோழியை காண கேட்டா இல்லவே இல்லைன்னு போய் சொல்றா அடி ஆட்டி நாம கொண்டு போன கோழிக்க இப்படி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காளுகே ஆட்டாடி தெரிஞ்சுச்சு நம்ம கைய நாளே எல்லாம் முடிச்சு சூப் வச்சு குடிச்சுடுவாளுகே சமாளி போடி நைசா சமாளிச்சிரு ஓ அப்படியே நெட்டவள்ளி ஏண்டி கிப்பி பண்ற முக்கால் கறி கோழி எடுத்தால இல்லடி எடுத்துதா குடுத்துறேன்டி ஏர்க்கடி ஊர் ஏன் ஏன் இழுச்சக்கான கோலி எடுக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீ எடுத்தா குடுத்துறேன்னு சொல்ற நான் என்னத்துக்கு இவ கோலி போய் எடுக்க போறேன் நடந்து <laughs> <laughs> <estrogen> <laughs> <piercing> <sharp features> என்ன இலச்சக்கா புதுசா அவளுக்கு சப்போர்ட்லாம் பண்றீங்க ஒருவேளை நீங்க தான் எடுத்தீங்களோ இந்த இலச்சக்கா பேசவே பார்த்தா அப்படியே தெரியுது செஞ்சாலும் செஞ்சிருக்கும் அடியே போ ஆங்கடி அங்கட்டு ஏன் வீட்ல வேற கத்திரிக்காய் குழம்பு தான் வெச்சிருக்கே வந்து வேணா ஏன் வீட்டை பாருங்கடி உங்க கோழி எதுக்குடி எனக்கு ஊர்வம் பேருக்குடி எனக்கு போங்கடி சும்மா ஒரு நியாயத்தை சொல்லலாம் வந்தா ஏன் மேல பளிய போறீங்க அடியே முக்காடு காரி ஒழுங்கா சொல்லிரு என் கோழிய தந்துரு ஏ புஷ்பா மரியாதையே ஓடிப் போயிரு இல்லனா உனக்கு அப்படியே மரியாதை அம்மா இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க குறைச்சு வச்ச கோழி ஆறுக்கிட்டு இருக்கு பாத்துக்க அப்பா உனே சாப்பிட கூப்பிட்டாங்கவா சீக்கிரம் போய் சாப்பிடுவோம் கோழி ஆறு சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அடி ஆட்டி வேற வேணையே வேணா இவனே போதும் போலயே என்னது கோழியா அது ஒண்ணுமில்ல புஷ்பா அந்த கத்திரிக்காய் நீல நிலமா போட்டு சில்லி மாதிரி போறச்சு அதான் சொல்றான் அவன் கோழின்னு ஏன் தம்பி இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு புஷ்பாத்த எங்க வீட்டுல இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு முழு கோழி எங்க அம்மா சுட்டு போறச்சு தட்டுல வச்சிருக்கு பாத்துக்க நல்லா சூப்பர் கோழி காலையில எங்க அம்மா வயக்காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்துச்சு